ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சிக்க போகிறோன்னா, ஒவ்வொரு பெண்களும் தன்னுடைய வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று இந்த மெனோபாஸ். போன வீடியோவில் நான் இந்த மெனோபாஸ் ஏற்படக்கூடிய நேரத்தில் என்ன மாதிரியான அறிகுறிகள் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் என்பதை சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி முதல்ல பார்த்துக்குங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் முதல்ல அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இந்த மெனோபாஸ் ஏன் ஏற்படுது, பெண்களுக்கு எதனால் ஏற்படுது என்பதையும் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் பார்த்து உங்களுக்கு ஏன் அந்த மெனோபாஸ் ஏற்படுது என்பதை தெரிஞ்சுக்குங்க. இப்போ வாங்க, இந்த மெனோபாஸ் ஏற்படக்கூடிய நேரத்தில் என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும், அதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள், வீட்டிலேயே நம்ம ஹோம் ரெமெடிஸ் மூலமா என்ன மாதிரியான சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டு அதை குணப்படுத்தலாம், நம்மளுடைய உடலை மட்டும் இல்லாமல் மனதையும் அந்த நேரத்தில் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ஏன்னா மெனோபாஸ் ஏற்படும் போது அந்த நேரத்தில் ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு, சுரக்கக்கூடிய அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் மனதளவில் பல மாற்றங்கள், பல குழப்பங்கள், சடனாக கோபம் அதிகமாக வரும், சடனாக பயம் அதிகமாக இருக்கும், சடனாக அழுவீங்க, உங்களால் உங்களுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது, உங்களுடைய உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கும், உங்களுடைய மனதளவில் நீங்கள் ரொம்ப வீக்காக இருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி, வீட்டில் இருக்கிற சில விஷயங்களை நம்ம சில சேஞ்சஸ் பண்ணுறது மூலயமா இதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். வாங்க, அது என்ன என்பதை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கப்போம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பெண்களுடைய கர்ப்பப்பையில் இரண்டு விதமான ஹார்மோன்கள் வந்து சுரக்குது. ஒன்று வந்து ஈஸ்ட்ரோஜன், இன்னொன்று வந்து ப்ரொஜெஸ்ட்ரோஜன். ப்ரொஜெஸ்ட்ரோஜன் பற்றி ஆல்ரெடி எல்லாருக்குமே ஒரு தெரியும், நான் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் ப்ரொஜெஸ்ட்ரோஜன் பற்றி, அதையும் போய் பாருங்கள். இப்போ ஈஸ்ட்ரோஜன் பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு கம்மியாக சுரக்கிறதுனால தான் இந்த மெனோபாஸ் வந்துட்டு ஏற்படுது. இந்த மெனோபாஸ் நேரத்தில் தான் பெண்களுக்கு பல விதமான நோய்கள், பல விதமான பாதிப்புகள் வந்து உடம்பு அளவுலையும் மனதளவில் ஏற்படுது. இந்த ஈஸ்ட்ரோஜனுடைய வேலையே உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான மினரல்ஸ், தாது, இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி கர்ப்பப்பையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான். இந்த கர்ப்பப்பையில் இருக்கிற இந்த ரெண்டு ஹார்மோன்களும் சரியாக வேலை செய்யணும்னா பெண்களுக்கு பல விதமான நோய்கள் ஏற்படும், மனதளவில் பல விதமான பாதிப்புகள் ஏற்படும். இந்த ஈஸ்ட்ரோஜன் இப்போ கம்மியாக சொல்கிறதுனால தான் இந்த மெனோபாஸ் ஏற்படுது. இந்த ஈஸ்ட்ரோஜன்னால பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. 30 வயசில் இருக்கிற சில பெண்களுக்கும் இந்த மெனோபாஸ் ஏற்படுது. அதிகமாக வந்து 40-50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த மெனோபாஸ் காலகட்டம் வந்துட்டு அதிகமாக அவங்களுக்கு தான் இருக்கு. பெண்களுக்கு இந்த நேரத்தில் ஹார்மோன்கள் வந்து அதிகமாக இல்லை குறைவாக சுரக்கிறதுனால அவங்களுக்கு மனதளவில் பல குழப்பங்கள், கோபங்கள், தூக்கமின்மை, எரிச்சல், இப்படி பல உணர்வுகள் மனதளவில் அவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா, நாட்டு மருந்து கடையில் கல்யாண குளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வருவாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது, இந்த ஆயுர்வேத மருந்தை நீங்கள் டெய்லி நைட்டு சுடுதண்ணி இல்லை பால் இதில் வந்துட்டு லைட்டான சூட்டில் வந்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி நைட் மாதக்கணக்கில் 2-3 மாதம் இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மெனோபாஸ் காலத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த குழப்பமான மனநிலையை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக கடந்து போக முடியும். அடுத்து இந்த மெனோபாஸ் டைமில் சடனாக வந்துட்டு அதிகமான பிளட்டு வந்துட்டு வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, தொடர்ந்து ஹெவி ப்ளீடிங் ஆகும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுன்னா, இந்த ஆடாதோட இலையை வந்துட்டு கிடைக்கும், அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு அதில் நரம்பு காம்பு இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதை குக்கரில் போட்டு ஒரு 10 இலை எடுத்து குக்கரில் போட்டு நல்லா வேக வைங்க. இப்படி சுத்தமாக வெந்திருக்கிற அந்த இலையை எடுத்து ஒரு நல்ல காட்டன் துணியில் போட்டு துணியில் நல்லா சுற்றி அதை இறுக்கி அதில் இருக்கிற சாரை மட்டும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து அந்த சுத்தமான சாறு கூட 1 ஸ்பூன் தேனை கலந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ப்ளீடிங், ரத்தப்போக்கு வந்துட்டு படிப்படியாக உங்களுக்கு குறைஞ்சிட்டு வரும். அடுத்து இந்த மெனோபாஸ் காலத்தில் ஒற்றை தலைவலி, மைக்ரேன் சொல்லக்கூடிய இந்த ஒற்றை தலைவலி, தூக்கமின்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுடைய மனக்குழப்பம், எரிச்சல், மன அழுத்தம், டிப்ரெஷன் வந்துட்டு உங்களுக்கு ஓவராக இருக்கும், உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நாட்டு மருந்து கடையில் அஸ்வகந்தரிஷ்டம் விற்பாங்க, அதை வாங்கி காலையிலையும் நைட்டும் 9 மணிக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்க, அந்த நேரத்தில் நீங்கள் 30 ml அதை டெய்லி குடிச்சிட்டு வரணும். இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கமின்மை மற்றும் தலைவலி, அப்புறம் குழப்பமான மனநிலையிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். அடுத்து இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் பாடி வந்துட்டு உடம்பு அதிகமான சூடாகிறதுனால சில நேரத்தில் வந்துட்டு வெளியே வரக்கூடிய ரத்தம் வந்துட்டு கட்டி கட்டி, அந்த ப்ளீடிங் வந்து கட்டி கட்டி கிளாட் மாதிரி வரா மாதிரி இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில் நன்னாரி, செந்தில் கொடி இதை வாங்கிக்கோங்க. இதில் 15 கிராம், ரெண்டுத்துலேயுமே 15 கிராம் எடுத்து அதை சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. இதில் 100 மில்லி
தண்ணீர், 100 மில்லி பால் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் கூட தண்ணீரை சேர்த்து நீங்கள் காய்ச்சும் போது அது 100 ml அளவுக்கு, அதாவது பாதியாக அது வந்து சுண்டி வரணும், அந்த அளவுக்கு சுண்டி வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு மிதமான ஹீட்டில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் எலும்பு வீக் ஆகுது இல்லை, ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் எடுத்து நல்லா முட்டிலிருந்து கால்லேருந்து எல்லா ஜாயிண்ட்லேயுமே வந்து நல்லா மெதுவெதுப்பாக லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நல்லா மெதுவாக தேய்ச்சி மசாஜ் பண்ணி விடுங்க. இப்படி டெய்லி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த எண்ணெய் உள்ளே போயிட்டு எலும்புகளுக்கு வந்துட்டு நல்லா உறுதியை கொடுக்கும், அதேமாதிரி அந்த ஜாயிண்ட்டுகளுக்கு வந்து நல்லா ஸ்மூத்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால் கால்லாம் உங்களுக்கு வந்து கலக்குன்றது பிடிச்சிக்கிறது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், நீங்கள் நடக்கும் போது எந்த விதமான உங்களுக்கு தேய்மானமும் இருக்காது. ஸோ அதனால் நல்லெண்ணெயை வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. இந்த ஈஸ்ட்ரோஜன் கம்மியாக சுரக்கிறதுனால உடம்புல என்ன பாதிப்பு முதல்ல ஏற்படுது, அதிகமான பாதிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் குறைபாடு தான். பெண்களுக்கு 30 வயதுக்கு மேலே இந்த ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஈஸ்ட்ரோஜன் வந்துட்டு போதுமான அளவுக்கு மினரல்ஸ் தாது இதெல்லாமே அப்சர்வ் பண்ணது குறைச்சிக்குது. ஸோ அதனால் பாடியில் என்ன ஆகுதுன்னா எலும்புகள் வந்து தேய்மானம் ஏற்படுது, ஆஸ்டியோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எலும்புகளில் போதுமான அளவுக்கு கால்சியம் இருக்காது, போன் மேரோ வந்து சேராது, இதனால் எலும்புகள் வீக் ஆகி சீக்கிரமாக எலும்புலாம் தேஞ்சு போய் கை கால் குடைச்சல், முதுகு வலி, மூட்டு வலி, கை கால் வலி, தலைவலியிலேருந்து இப்படி பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய உணவுகளில் வந்துட்டு அதிகமான அளவுக்கு கால்சியத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் மெனோபாஸ் காலகட்டம் வந்ததுக்கப்புறம் இல்லை, நீங்கள் 30 வயசுக்கு மேலே இருந்தாலே பெண்கள் அதிகப்படியான கால்சியம் எடுத்துக்கணும். ஒரு ஆணை விட ஒரு பெண் அதிகப்படியான கால்சியம் மற்றும் மினரல்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் அவங்க இந்த மெனோபாஸ் காலகட்டத்தை ஈஸியாக கடந்து போயிட முடியும். இல்லைன்னா பல நோய்கள் வந்துட்டு உங்களுக்கு வரும். குழந்தைகளுக்கு எப்படி வந்து சின்னதாக ஏதாவது பட்டோட இன்ஃபெக்ஷன் ஆகுமோ அதே மாதிரி தான் பெண்களுக்கும் எந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலும் இப்போ அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அவங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் கால்சியம் மாத்திரை, விட்டமின்ஸ் மாத்திரை, விட்டமின் D3 நிறையா இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. வீடியோவில் பாருங்கள், நான் உணவுகளுடைய பெயர்களை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த உணவுகளை வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க. கால்சியம் நிறையா இருக்கும் அந்த உணவுகளில், விட்டமின்ஸ் D3 நிறையா இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிடுங்க. இதனால் இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய இந்த எலும்பு தேய்மானத்திலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். அடுத்து மிக முக்கியமான விஷயம் இதுதான், மனதளவில் பல மாற்றங்கள் ஏற்படும். சடனாக கோவப்படுவீங்க, சடனாக அழுவீங்க, சடனாக பயப்படுவீங்க, உங்களால் உங்களை கண்ட்ரோலே பண்ணிக்க முடியாது. உங்களுக்கு மீறியே வந்துட்டு பல விஷயங்கள் நடக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டே நீங்கள் மூஞ்ச காமிப்பீங்க, ஓவராக டென்ஷன் ஆவீங்க. ஸோ இதெல்லாம் உங்களாலே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. காரணமே இந்த ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு கம்மியாக சுரக்கிறதுனால தான். ஸோ அதை எப்படி நீங்கள் இது பண்ணணும்னா டெய்லி யோகா பண்ணணும். காலையிலையும் சாயந்தரமும் டெய்லி பிரீத்திங் எக்ஸசைஸ் யோகா பண்ணணும். பிரீத்திங் தவிர மற்ற யோகா நிறையா இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பண்ணி உங்களுடைய பாடியை வந்து நல்லா ரிலாக்ஸாக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது தான் உங்களால் ஓரளவுக்காச்சும் உங்களுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் சடனாக ஐபிச்சு பயங்கரமாக டென்ஷன் ஆகி சடனாக அப்படியே நீங்கள் லோவில் போயிட்டு அழ ஆரம்பிப்பீங்க, இல்லைன்னா ஓவராக டயர்ட் ஆகிடுவீங்க. உங்களால் எழுந்துக்க கூட முடியாத அளவுக்கு நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. சடனாக வேர்த்து ஊற்றும், உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் கூட கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் யோகா பண்ணுங்கள். யோகா பண்ணி உடம்பு வந்து நல்லா சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்துங்க. உங்களுடைய மனதையும் வந்துட்டு ஒருநிலைப்படுத்தி இங்கே அங்கே இங்கேன்னு கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஏதாவது ஒன்றுத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஹெல்த்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. மூணாவது, இந்த நேரத்தில் வந்துட்டு மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே அப்சர்வ் ஆகுது உடம்புல வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்பவுமே வீக்காகவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்துட்டு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க. ஒரு 1/2 hour to 1 hour வாக்கிங் போங்க, இல்லைனா ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 1/2 hour ஆச்சு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு கால்சியம்லேருந்து விட்டமின்ஸ்லேருந்து விட்டமின் D3 போதுமான அளவுக்கு விட்டமின்ஸை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் இதை வந்துட்டு இந்த ஈஸ்ட்ரோஜன் குறையும் போது ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நோய்களிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ இப்போ சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கட்டும். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.